என்ன நடந்தது சொல்லுங்க. எனக்கு தெரியல சார். தெரியலனா இப்படிமா என்ன சார் இது சொல்லுங்க. சும்மா சொல்லுங்க சொல்லுங்கம்மா. நான் பார்த்தேன் சார். பார்த்தேன்னு சொல்றீங்க, எங்கேன்னு சொன்னாதான் விசாரிக்க முடியும். கனவுல பார்த்தேன். கனவா? தலைக்கு மேல பட்டிருக்கிற காயத்துக்கு தான் மருந்து போட முடியும். இது ஒண்ணுக்குள்ள பட்டிருக்கிற காயம். நீங்க என்ன பண்றீங்க? ஆஸ்பத்திரியை மாத்துங்க. ஏமா, என்னைக்காவது ஒரு நாள் உனக்கு மேல்மாடி கோளாறாச்சுன்னா நான் இலவசமா வைத்தியம் பாக்குறேன்னு சொன்னது ரொம்ப தப்பா போச்சு. அது இவ்வளவு சீக்கிரம் நடக்கும் நான் நினைக்கல. ராஜு, நான் எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நீங்க கூட என் ஃபீலிங்ஸ் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. ரவி, யாரோ யாரையோ கொல்ல போறாங்கன்னு சொல்ற, ஓகே, ஆனா யார் யார கொலை பண்ண போறாங்கன்னு தெரியாம நாம எப்படிமா காப்பாத்த முடியும்? தேவி, நம்ம சின்ன வயசுல படிச்ச கதைகள், பார்த்த சினிமாக்கள், கேட்ட சம்பவங்கள் நம்ம மனசுல நினைவுகளா பதிஞ்சிடும். அது எப்பவாவது மறுபடியும் கனவுகளா வெளியாகுங்கிறதா நான் மருத்துவத்துல படிச்சது. நீ என்னடானா? இல்ல ராஜு, இப்ப நான் கனவுல பார்த்த எந்த பொருளையும் என் லைஃப்ல நான் பார்த்ததே இல்லை. ஆமா ராஜு, என்ன பொறுத்த வரைக்கும் நடக்க போற ஒரு கொலையைத்தான் நான் என் கனவுல பாத்திருக்கேன். அது நடக்க கூடாது, அதான் ஆசை. அநியாயமா ஒரு உயிர் போக போகுது, அதை காப்பாத்தணும்னு நினைக்கிற உன்னோட மனிதாபிமானத்தை நான் மதிக்கிறேன். ஆனா அட்ரஸ கையில வச்சுட்டு தேடினாலே ஆளை கண்டுபிடிக்க முடியாத இந்த சிட்டில அடையாளமே தெரியாத ஒருத்திய கண்டுபிடிச்சு அப்புறமா அவளை காப்பாத்தணும், இது நடக்கிற காரியமா? கஷ்டமான காரியம் தான். முயற்சி பண்ணும், ஒரு உயிரை காப்பாத்தலாம் இல்லையா? இவ்வளவு நம்பிக்கையா சொல்றிய? அப்படி என்னதான் உன் கனவுல பார்த்தேன்னு மறுபடியும் கொஞ்சம் சொல்ல. தேவி, இப்ப நீ கனவுல பார்த்த எந்த பொருளையாவது மீண்டும் வாழ்க்கையில சந்திச்சேனா அந்த கொலை நடக்க போற கொலை, இல்லையா அது வெறும் கனவுதான் நினைச்சிட்டு அமைதியா இரு. எங்க அக்கா சாக போறான்னு சொன்னேன், அது யாருமே நம்பல. ஆனா இப்ப ஒரு பொண்ணு அநியாயமா சாக போறது எனக்கு நல்லா தெரியுது. ஆனா ஆனா அவ யாருன்னு தெரியலையே. அவ யாரு? அவ யாரு? மேடம், நம்ம ப்ரோக்ராம் படி வீட்டுக்கு வந்தாச்சு, சுவிட்ச் போட்டாச்சு. நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் we have to check the furniture. மிஸ்டர் ஜான், முதல்ல நீங்க டெல்லிக்கு ட்ரங்க் கால் புக் பண்ணுங்க. ஐயோ, என்ன எங்க வீட்டுக்காரரால மட்டும் தான் புரிஞ்சுக்க முடியும். என் மனசுல இருக்கிறது அவர்கிட்ட சொன்னாதான் கொஞ்சமாவது நிம்மதி கிடைக்கும். பிளீஸ் மேடம், இங்க இருக்கிறவங்க குழப்பம் போதாதுன்னு. டெல்லியில இருக்கிறவங்க ட்ரங்க் கால் போட்டு குழப்பணுமா? சொன்னதை செய்யுங்க. முடியாது மேடம். என்ன, நம்ம ப்ரோக்ராம் படி டெலிபோன் கனெக்ஷனா இன்னும் இங்க வரல? இந்த சின்ன வேலையை கூட செய்யாம நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தெரியல மேடம். get out மேடம். I say you get out. உங்களுக்கு குழப்ப மட்டும் தான் வரும்னு நினைச்சேன், கோபம் கூட வருதே. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் படி. ஓ, நான் get out.
செக் பண்ணிட்டு இருக்காங்க. மிஸ்டர் ராஜ், எங்க டாக்டருடைய மெடிக்கல் ரிப்போர்ட் படி சுவத்திலிருந்து தோண்டி எடுக்கப்பட்ட எலும்பு கூடு ஒரு பெண்ணுடையதான்னு தெரிய வருது. அந்த பெண்ணுக்கு 20-25 வயசு இருக்கலாம். அந்த பெண்ணு இறந்து 4 அல்லது 5 வருஷம் இருக்கும். நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய சைனீஸ் டாலரையும் வச்சுக்கிட்டு இறந்து போனது தேவியனுடைய அக்கா தான் நம்மளால தீர்மானிக்க முடியாது. ஏன்னா அந்த மாதிரி சைனீஸ் டாலரும் வெளியில யாத்திரை வேணா இருக்கலாம். தான் செஞ்ச கொலையை மறைக்க பூட்டி கிடந்த வீட்டை தனக்கு சாதகமா பயன்படுத்தி யாரோ ஒருத்தர் அந்த பெண்ணை அங்க புதைச்சிருக்கான். உங்க பிள்ளை 6 வருஷமா கேஸ்ல பூட்டி கிடந்ததை பயன்படுத்தி யாரோ ஒருத்தன் கொலைய செஞ்சு உங்க வீட்டை சமாதி ஆக்கிட்டான். அவ்வளவுதான். அவ்வளவுதான் நீங்க ரொம்ப சுலபமா சொல்லிட்டீங்க. ஆனா தேவி அதால ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காரு. திடீர்னு அவங்க முன்னாடி ஒரு எலும்பு கூட வந்து நின்னா, மை காட், வாட் எ டெரரிட்டிஸ். இது என்ன குமார் பயங்கரம்? யாரும் அடையாளம் தெரியாத ஒரு பொண்ணு சாக போறதா என்ன பயமுறுத்திக்கிட்டு இருக்கா? அதை விடவா பயங்கரம்? இப்ப நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் அந்த பொண்ணு சாகிறத என் கண்ணால பாத்துட்டு வந்து சொல்லுவேன். அப்ப நீங்க பரிதாபப்படுவீங்க. இப்பவே உன்ன பார்த்தா பரிதாபமா தான் இருக்கு. இல்ல ராஜு, ஒருவேளை இவன் சொல்றது உண்மையா இருந்தா நானுமே அந்த உயிரை காப்பாத்துறதுக்கு முயற்சி செய்யக்கூடாது. இல்லாத ஊருக்கா வழி தேடிக்கிட்டு இருக்கா? அதுக்கு நீயும் துணை போற. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த குழப்பத்துக்கு பதில் அந்த எலும்பு கூடுதான். எப்பவும் நடந்த இந்த கொலையத்தான் இனிமே நடக்க போறதா நினைச்சு தேவி குழம்பிக்கிட்டு இருக்கா. வித்தியாசமான பொருள்களை கனெக்ட் பண்றது என்னோட ஹேபிட்.